யார் ஊர் பாசமா? ஈரோடு யார் ஊருமா? ஊருதான். அப்படி சொல்லணும், உங்க தேனி பொண்ணு எங்க ஊர் பொண்ணு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம கிராமத்துக்குள்ளேயே வளர்ந்தங்காட்டி இந்த பன்னீர் பட்டர் மசாலாங்கிற ரெசிபி எல்லாம் நமக்கு தெரியாத போச்சுங்க. பொண்ணு டவுன்ல இருந்தங்காட்டி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் டவுன்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரணும் மட்டும் தெரியும். பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி செய்யறதுக்கு டைம் பாருங்க, 10:50 இப்பதான் சாப்பிட போறோம். தேனிக்கார டவுன்கார பொண்ணு என்னமா வாய் பேசுனாங்க பாருங்க. 11 ஆனாலும் சரி, என் தங்கச்சி சமையல சாப்பிட்டே திருவன் உட்காந்துருக்காருங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய செஞ்சங்க. 11 போல தான் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படி இல்லடா விடிய விடிய ஸ்பெஷலாக செஞ்சாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி இது தாங்க செஞ்சோம். நானும் ஹரிதா ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த ரெசிபிஸ் வந்து செஞ்சோம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு வந்து பிணைஞ்சு வச்சுட்டோம். பிணைஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு 4-5 மேலே எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வாங்க பன்னீர் பட்டர் மசாலா ஹரிதா செஞ்சது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் வந்து போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுமே நல்லா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடுசாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் வந்து இது கூடயே சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி எல்லாம் இதுவரைக்கும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணது கிடையாதுங்க. அதாவது பன்னீர் யூஸ் பண்ணியே நான் எந்த ரெசிபியும் செஞ்சது கிடையாது. மணியும் ஹரிதாவும் வந்து ஆடி நோம்பிக்கு வந்து தலை அடிக்கி தேனி வந்து போயிருந்தாங்க. அங்கே வந்து ஹரிதாவோட அம்மா அத்தை வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்தாங்களம்மா மணிக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது, டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுங்கன்னி நாம் ஒருக்கா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஹரிதா வந்து சொன்னான். சரி ஓகே, அவளுக்கும் செய்ய தெரியும் போல அப்படின்னு மளிகை கடையில் லிஸ்டெல்லாம் எழுதி வாங்கிட்டு வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் பட்டர் அந்த மில்க் மெய்டு எல்லாம் அவன் என்னென்ன க்ரீமு என்னென்ன வந்து கேட்டாலும் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, வீட்டில் போய் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேங்க. அது ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா சரி ஹரிதாக்கு வந்து இந்த ரெசிபி செய்ய தெரியும், அவதான் வந்து செய்ய போகிறா அப்படின்னு வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயபுள்ள என்ன சொல்லுச்சுன்னா எனக்கு செய்ய தெரியாதுங்க, நீ அம்மா வந்து செஞ்சாங்க, அம்மா செஞ்சது வேணா அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டே நம்மளும் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, ஃபோன் பண்ணிக்கிட்டே செய்ய தாயி, அப்புறம் என்ன பண்ணுறது வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நானும் வந்து சொன்னேனுங்க. வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் அந்த கண்ணாடி கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்கா, கைவிடாம வதக்கிட்டு இருக்கிறாளுங்க புள்ள. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா சாப்பர்லேயே போட்டு நல்லா சாப் பண்ணிட்டோம். ஹரிதா வந்து பேச சொல்லுங்கன்னு நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருக்கீங்க. நானும் அவகிட்ட வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இனிமே இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதா தான் கண்டினியூ பண்ண போறா. அப்படியே வாங்க பார்க்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி இங்கே சொல்லு, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஹரிதாவோட வாய்ஸ் கேக்கலன்னு சொன்னீங்களே மக்களே, கேட்டுக்குங்க. மஞ்சள் சொல் அதிகமா இருக்க மாட்டேங்குது, பாத்து கம்மியா கம்மியா போடும். அடுத்து இது கூட ஹரிதா நீ பேசிக்கோ. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஓகே, மல்லித்தூள் இங்க இருக்கு, தனியா தூள் தான் போட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன சாமி வேணும்? மிளகாய் தூள் கீழே சம்பரத்தில் இருக்கும் பாரு, அரைச்சு வச்சிருக்கும் பாரு, அதான் வேற அதான் அங்க 3 ஸ்பூனா? ஏமா ரெட் லைட் எரிய போதுமா? 3 ஸ்பூன் போட்டு, ஆனா வேற எதுவுமே இல்லையா காரத்துக்கு? சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவும் இல்ல, மிளகாயும் கிடையாது, பச்சை மிளகா வர மிளகாய் எதுவும் இதே மட்டும்தான். சரி விடு, வேற என்ன மறுபடியும் போட்டுக்கலாம். 2.5 போட்டியா?
சரி ஓகே இன்னைக்கு தேனி சமையல் எங்க வீட்ல யா அப்புறம் அடுத்து என்ன பண்ணனும் அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணுமா இதையும் வதக்கணும் வதக்கணுமா அப்படி சொல்லணும் உங்க ஊர் பாஷை எல்லாம் கிடையாது இனி தேனிக்கு தாத்தா கொடுத்துரணும் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் சொன்னாங்க தேனிக்கு வர பொண்ணு எங்க ஊர் பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னாங்கல்ல பொண்ணை ஈரோட்டு கொண்டது மாத்திட்டு மிக்க நன்றிகள் ஆ சொல்ல சொல்ல சொன்ன எல்லாருக்கும் மிக்க நன்றிகள் என்ன சொன்ன உங்களுக்கு எல்லாம் தேனி பொண்ணு எங்க ஊர் பொண்ணு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அது ஹரிதாவை பேச சொல்லுங்க பேச சொல்லுங்கன்னு பேசினா தானே ஆகும் வீடியோல வந்து ஏதோ இன்னைக்கு தான் அத்தி பூத்த மாதிரி பேசிருக்காளுங்க என் தம்பி பொண்டாட்டி இல்ல இல்ல நைட்டி தான் கொஞ்சம் பழைய நைட்டி நான் தான் புது நைட்டி வாங்கிட்டு வந்துட்டு அது போடுன நீ போட்டியா சரி சரி அண்ணி நைட்டி புது நைட்டியை வந்து போடலையா ஓ என்ன போட்டு பண்ணிடும் பண்ணி வச்சிருக்கிறாளே நல்லாத்தான் இருக்க மாட்டே தெரியுதே பண்ணு பண்ணு பசிக்குதுமா மணி 9 திட்டுறாங்க இவ என்னையும் திட்டுறா என் தங்கச்சியும் திட்டுறா என் தம்பியையும் சேர்ந்து திட்டுறாளுங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி வந்து ஊத்தணுங்க நாங்கள் வந்து எந்த தண்ணி ஊற்றுறான்னு பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிக்ஸி ஜாரை வந்து இது பண்ணாமல் கழுவி அந்த தண்ணியவே வந்து இதுக்கு வந்து ஊற்றிட்டோம் ஓகே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம் எப்படி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணுமா இல்லை இது கூட வேறு ஏதாவது போடணுமா அந்த பேஸ்ட் முந்திரி பேஸ்ட் இப்போவே போடுறதா மறுபடியுமா ஏதோ ஒரு எம்மியாக ஒரு கிரேவி செஞ்சுருக்காங்க முந்திரி பேஸ்ட் போடலாமா போடு போடு வழக்கமா அன்னிக்கு வந்து தம்பி பொண்டாட்டிக்கு சாப்பாடு எப்படி செய்யாதன்னு சொல்லி கொடுப்பாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தம்பி பொண்டாட்டி வந்து எப்படி செய்யாதன்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறா நம்ம கிராமத்துக்குள்ளேயே வளர்ந்தங்காட்டி இந்த பன்னீர் பட்டர் மசாலாங்கிற ரெசிபி எல்லாம் நமக்கு தெரியாத போச்சுங்க பொண்ணு டவுன்ல இருந்தங்காட்டி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கு தான் டவுன்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரணும் மட்டும் தெரியுது பாருங்க பழைய சோறு தயிர் தான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி காமிக்கிறா சரி ஓகே நான் சொல்றது உண்மைதான ஒரு வகையில ஏமா பீசா பர்க்க சாப்பிடற பொண்ணு வா அதெல்லாம் சாப்பிட மாட்டியா அப்புறம் நாங்க பழைய சாப்பாடு சாப்பிடுறோம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதேதான் சொல்லிக்க மாட்டீங்க பரவாயில்ல அந்த முந்திரி பருப்பு எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுல கொஞ்சமா தண்ணி பிடிச்சாந்து சிக்கனமா அதுக்குள்ள ஊத்திட்டா சிக்கனமான பொண்ணுதான் நட தெரியுது அத்தை நல்லா வளர்த்திருக்காங்க இவ கணக்கா வளரல அதெல்லாம் அப்புறம் கழுவி வச்சுக்கலாமா இங்க பத்தி போயிட போகுது ஒண்ணும் ஆகாதா அவ்வளவுதானா கொஞ்சம் தண்ணி ஊத்தணுமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துறா அப்புறம் இப்ப இவ்வளவுதானா கிரேவி இன்னும் வேற ஏதாவது போடணுமா என்ன போடணும் இன்னும் நம்ம பன்னீரே போடல பன்னீர் பட்டர் மசாலாக்கு இன்னும் பன்னீரே போடலையா பன்னீரை கட் பண்ணும்ல கச்சக் கச்சக் கச்சக்குன்னு அது வேணா நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன் ஜாலியா கட் பண்ண நான் தான் அதை கட் பண்ணுவேன் ஈஸியா செய்யற வேலையெல்லாம் எனக்கு தான் உப்பு போடணும் தேவையானது ஹரிதா நான் உப்பு போட்டேன் நீ இங்க உம்பங்க உப்பு போட்டுறாத சாமி நல்லா தல தலன்னு கொதிக்குதுங்க கேஷ்யூ உப்பு அந்த பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் கொதிக்கும் ஓ அப்படியா ஆமா அதுவே வரும் பபிள்ஸ் பபிள்ஸ் ஆமா அப்புறம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டாச்சு எம்பங்குக்கு நான் போட்டோம் உம்பங்குக்கு நீங்க போட்டியா என்ன அதெல்லாம் போடலையா சரி ஓகே இப்ப அதுக்கப்புறம் 2 teaspoons பட்டர் பட்டர் ஐயோ நான் நெய் வெண்ணையே சாப்பிட மாட்டேன் வெண்ணையா போட்டு குழம்பு வைக்கிறா நான் எப்படி நீ சொன்ன மாதிரி பழைய சோறு பச்சை மிளகாய் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் கலக்கட்டுமா என்ன
இருக்க சொல்லிட்டாளுங்க, இருக்கிறேன். இல்லைனா அப்புறம் வந்து திட்டுவா நம்மள. பட்டர் வந்து போட்டது அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து அடுத்து என்னமா? 4 டீஸ்பூன் மில்க் மேட். மில்க் மேட் இல்லனா நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மில்க் மேட், கடையில வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் செரலா காட்டிருக்குது. க்ரீம் க்ரீம் அப்படியே சாப்பிடலாம். இனிக்குமா? குழம்பு காரமா தானே வைப்போம். நீ பச்சை மிளகா வர மிளகாய் எல்லாம் போடாத போதே நான் யோசிச்சிருக்கணுமே. இது குழம்பா என்னது? அப்படிலாம் இருக்காது. 4 ஸ்பூன் போட்டாச்சு. 4 ஸ்பூன் போட்டாச்சா? அப்புறம் அவ்வளவுதானா? எப்படி? 2 ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரையா? அச்சோ, சர்க்கரை போட்டு இனிக்கண்டி குழம்பு. சாக்லேட் பண்ணலாம். சாக்லேட் பண்றாளா? மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சு கேக் கேக் பண்றாளோ? சன்சி பர்த்டேக்கு பண்ணுவோமா? மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சு கேக் பண்ணுவோமா? அது பண்ணுவோம். இப்ப பசிக்குது. நைட்டுக்கு என்ன ரெசிபி? ஐயோ, இது என்ன கோல கோல? சர்க்கரை நெஜமா தான் போட போறியா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா. எங்க சக்கரை? எங்க வெள்ள சுகரா? பிரவுன் சுகரா? எங்க இருக்கு சக்கரை? என் கைக்கு. இவன் நிஜமா தான் சக்கரை போடுவாளாட்டு இருக்குதுங்க. ஐயோ, இனிக்குமே சக்கரை போட்டா இது எப்படி சாப்பிடுறது? கன்சியா, ஃப்ரிட்ஜில் தயிரும் வெளியில் பழைய சாப்பாடு இருக்குதான்னு பார்த்துக்க. என்னது? 2 ஸ்பூன் சர்க்கரை. இந்த குட்டியாக இருக்க ஸ்பூனு, நீங்கள் நார்மல் ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டுங்க. அதனால நான் 4 போடுறேன். ஸ்பூன் குட்டியாக இருக்கணும். இவன் நிஜமாலுமே சர்க்கரை போட்டுடுங்க. ஐயோ, குழம்பு இழுச்சு கிடக்கு போகுது. அப்புறம் தேவதை வேற பன்னீர் கட் பண்ணுவோம். போய் பன்னீர் கட் பண்ணுறாளுமாங்க. கொதிக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். பன்னீரை கட் பண்றாளுங்க, போய் பார்ப்போம் வாங்க. பன்னீர் கட் பண்றா. இவ்வளவும் போடணுமா? பாதி மட்டும் போட்டா போதுமா? போட்டுக்கலாம். நம்ம தானே சாப்பிட போறோம், சாப்பிடலாம் அப்படியே. இது என்ன சீம்பாலா? சீம்பால் இல்ல, பன்னீர் அந்த மாதிரிதான் இருக்கும். சன்சி வேற அவ கட் பண்றேங்கிறா. சரி, நீ கட் பண்ண சொல்லு. அத்தை கட் பண்ண மாதிரியே கட் பண்ண. சீம்பால் நம்மளே செய்வோம். தயிர் மாதிரி பன்னீர் சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் ட்ரை பண்ண போறேன். இது சன்சிகா. கொத்தமல்லி இங்க இருக்கு. கொத்தமல்லி தலை போடணுமா? கறி குழம்புக்கு தானே கொத்தமல்லி தலை போடுவாங்க. கறி குழம்புக்கு? கறி குழம்புல நான் இன்னைக்கு மட்டன் எடுத்துட்டு வந்து ஜம்முன்னு ஒரு மட்டன் வறுவல் போட்டு சாப்பிடலான்னு இருந்தேங்க. ஷோ, இந்த கறி எல்லாம் சாப்பிடாத பிள்ளைய கட்டிக்கிட்டு வந்து எண்ணாரம் பருப்பு சாம்பாரு கேரட் பீன்ஸ் பொரியல் இப்படியே செஞ்சு சாப்பிட்றாளுங்க. இங்கே பாருங்க, பன்னீர் பட்டர் மசாலாமா. என்னால் கறியை எடுத்தம்மா, குக்கரில் போட்டு விசில விட்டோமா, தாளித்து சாப்பிட்டோமான்னு சாப்பிட்ருக்கலாம். இப்போ போடுறதா என்ன? கொதிக்கிட்டு. கொதிக்கிட்டுமா? சரி போ, கொதிக்குதான்னு பார்க்குறேன். கொதிக்குது, நல்லா பபுள்ஸ் எல்லாம் நல்லா தான் வருது. கலர் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த கலர் இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிக்கும். இனிக்குமா? பார்க்கறதுக்கு கிரீமியாக இருக்குது. கஸ்தூரி மேத்தி தானே போடுவாங்க? போடணும், போட்டுறேன். கஸ்தூரி மேத்தி நம்ம வீட்டில் இல்லை. அப்போதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரும்னு சொல்லுவாங்க. யூடியூப் வீடியோஸில் கேள்விப்பட்டு பார்த்துருக்கேன். நம்ம ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கல, சாப்பிட்றதுக்கு சமைக்கிறோம். பயங்கர டைலாகு, இன்னும் சமாளிக்க முடியல. என் தம்பி எப்படி தான் சமாளிக்கிறானோ தெரியல. மக்களே, சினிமா பண்ண டைலாக்கெல்லாம் விட்டுட்டு போகிறோம். பன்னீரை போடுவியா போட மாட்டியா? அது மட்டும் பதில் சொல்லு. பன்னீரை ஒவ்வொருத்தங்க அப்படியே ரோஸ்ட் பண்ணி போடுறாங்க, அப்போதான் டேஸ்ட் வரும்னு. இல்லை, இவ வந்து அப்படி பழகல, அதனால வந்து என்னை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வேணா நெக்ஸ்ட் டைம் ரோஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா. ஐயோ, இவனுக்கு சமைக்க தெரியுதானே? இவ கேட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு வந்து சமைக்க விட்டுருக்க, இனிமோ இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்கறா. இப்ப அப்படியே போடுவோம், நெக்ஸ்ட் டைம் ரோஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
இப்ப நீ உங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சங்காட்டி வீட்டுல இருந்து செஞ்சு பழகிட்டு வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுல சமைக்க மாட்டேன், சமைக்க மாட்டேன். வைக்கிற அந்த சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரி புது டிஷ் எல்லாம் எங்க அம்மாவும் சமைக்க விடுறேன். இத எங்க வீட்டு ஜாக்ஸ் பேரோக்கு தான் போடுவேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல 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 சோயும் முறைக்கிறானுங்க. இல்ல 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 அப்புறம் நீ கூட மறுபடியும் போடுற கொஞ்சோண்டு பட்டர் போட்டா இறக்குறப்ப பட்டர் போட்டா டேஸ்ட் கிடைக்கும். ஐயோ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கிடைக்குமா என்னமோ தெரியல. அத்தைக்கு எதுக்கு வீடியோ கால் பண்ணுடி, அத்தைகிட்ட காமி போயிருந்த கொடுமைய தெரியும் தெரியுமாமா. இன்னதுனே அத்தைக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் செஞ்சா அழகா இருக்கும். சரி ஓகே சரிங்க, நீங்க சொன்னா சரிங்க. சப்பாத்தி போடுறீங்களா, நான் ஊறுகாய் தொட்டா வந்து சாப்பிட்டுக்கிறேனுங்க. இது கொஞ்ச நேரத்துல இந்த பட்டர் இந்த பன்னீர் வந்து எடுக்கலீன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும்னு குக்கு வித் கோமாளிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஆயிட போகுது பாப்பா. ரெண்டு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் இதுல நான் டைம் வேற பாத்துக்கணுமா வாங்க. சரி ரெண்டு நிமிஷம். ஓகே பட்டர் உருகிருச்சுங்க மேடம். கிளறதாம்மா பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல கிடையாதான், வீட்டுல செய்யற மாதிரி வீட்டு வீட்டு ஸ்டைல பன்னீர் பட்டர் மசாலா. ஆ டைட்டில் ஓகேவா? டைட்டில் 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 கேக்குறேன். நல்லாதான் இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு. நங்கையாவும் கொழுந்தியாவும் சேர்ந்து ஒரு வழியா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சுங்க, பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து உருட்டி வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ ஸ்லாப்கல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ஒன்றுலேருந்து 1.5 மணி நேரம் ஆயிருக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டு பேரும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஹரிதாக்குமே பார்த்தீங்கன்னா அத்தை செய்யும் போது பார்த்துக்கா, ஆனால் செய்ய தெரியலை. அத்தைகிட்ட வீடியோ கால் பண்ணி பண்ணி கேட்டு செஞ்சோங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஊறி அதனால வந்து சுடிதார்ஸ் வந்து போட்டு போய்க்கிறோம். மீட்டிங் அப்புறம் அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து போகும்பொழுது அந்த டைமிங்ல எல்லாம் சாரி வந்து கட்டிக்கிறோம். ஏதாவது வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற டைமிங்ல வந்து சாரி வந்து கட்டிக்கிறோம். மற்ற டைமிங்ல பார்த்தீங்கன்னா சுடிதாரே வந்து போட்டுக்கிறோம். அடுத்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிதா வந்து இன்னும் கோயம்புத்தூர் போகலையா, ஈரோட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஹரிதா வந்து ஈரோட்டில் தான் இருக்கா, மணி வந்து கோயம்புத்தூர் வந்து போயிட்டான். மணியோட ஆஃபீஸ்க்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடு வந்து இன்னொரு 1 மாதம் கழிச்சு தான் இங்கே வந்து காலி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி அதனால் வந்து ஹரிதா வந்து இங்கே தான் இருக்கா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயெல்லாம் நிறையா வீடு வந்து இருக்குது, பட் தூரத்தில் வந்து கொண்டு போய் வச்சா கொஞ்சம் அவளை வந்து பார்த்துக்க முடியாது ஹரிதாவை அப்படிங்கிறதால. இப்போ பார்த்துருக்கிற அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடலாம். ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப பக்கம்தான். அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாத இடத்துல பொண்ணை கொண்டு போய் விடும் பொழுது ஆஃபீஸ்க்கும் பக்கத்துலேயே இருந்தால் மணியும் வந்து கேர் பண்ணி பார்த்துப்போம், ஆஃபீஸ் இருக்கவங்களும் எல்லாருமே வந்து பார்த்துப்பாங்க. அதனால வந்து அந்த வீட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1 மாதம் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஹரிதா கொண்டு போய் கோயம்புத்தூரில் வந்து தனியாக வீடு வந்து பார்த்து வச்சுடுவோம். தனியாக வீடு பார்த்து வச்சாலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து காமிக்கிறேன், வீடெல்லாம் எப்படி இருக்குது, இன்னும் புது வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோஸில் வந்து காட்டுறேங்க.
அண்ணியும் தம்பி பொண்டாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சப்பாத்தி மாவை போட்டு பிணைஞ்சி எடுத்துட்டோம் விதானம் வந்து தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்து உருண்டையெல்லாம் ஊட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசைக்களை வச்சு டக்கு டக்குன்னு சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா வித்து சப்பாத்தி செய்யறதுக்கு டைம் பாருங்க 10:50 இப்பதான் சாப்பிட போறோம். தேனிக்கார டவுன்கார பொண்ணு என்னமா வாய் பேசுனாங்க பாருங்க. 9 மணியிலிருந்து சமைக்கிறாளுங்க, 10:11 பொறுமையா வெங்காயம் வெங்காயத்துக்கே வலிக்காத மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி ரெடி. சரி சாப்பிட்டுதான் பாப்போம். தஞ்சி நீதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் பாக்கணும். இல்ல நீதான் ஃபர்ஸ்ட் இல்லடி வரமாட்டேங்கிறா. அங்க ஒரு அண்ணன் ரெடியா இருக்கிறாரு தங்கச்சி சமையல சாப்பிடறதுக்கு. அண்ணன் ரெடி 11 மணி ஆனாலும் சரி என் தங்கச்சி சமையல சாப்பிட்டே திருவன்னு உட்காந்துருக்காருங்க. நிலா குட்டிக்குத்தான் லைட்டா உடம்பு சரியில்லை, அப்படியே படுத்துக்கிச்சு என் மடியில. நாளைக்கு போய் மசூதிக்கு போய் முதல்ல ஒரு முடிகேர் கட்டிட்டு வந்துடணுங்க. அண்ணனோட ரியாக்ஷனை பார்க்கலாம். இங்க அண்ணன் அண்ணன் சாப்பிட்றாரு. இனிக்குதா கசக்குதா? இனிச்ச மாதிரி. 4 ஸ்பூன் சக்கரை தான் போட்டாங்க தங்கச்சி. இந்த பன்னீர் வச்சு சாப்பிட்டு பாருங்க, பன்னீரோட நல்லா இருக்கானே. பன்னீர் எல்லாம் எங்க வீட்டுல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யறோம். 13 வருஷம் கல்யாண வாழ்க்கையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படிங்க இருக்கு பன்னீர்? ஆ சீம்பல் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. ஓகே அண்ணா முடிஞ்சது. இங்க தங்கச்சியும் என் பொண்ணும். தஞ்சி ஏன் ரியாக்ஷன் அப்படி காமிக்கிற? இன்னும் சாப்பிடவே இல்லையா? ஓ டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரியாக்ஷன். சரி சாப்பிட்டு பார்த்துட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லு சன்சியா. அத்தைக்காக போய் சொல்லக்கூடாது. என்ன சன்சியா சாப்பிடு சாப்பிடு. இது என்னமோ நல்லா இல்லையே, கை எப்படிங்குது வாய் ஒரு டிசைனா போகுது. இல்ல சாப்பிட்டு சொல்லு, முழுங்கிட்டு சொல்லு. அத்தை வேற பக்கத்துல உட்காந்து முருட்டி முருட்டி முழிக்கிறா, பயப்படாம சொல்லு. ஓகே பன்னீர் கொடை வச்சு சாப்பிட்டா பிடிக்கல, ஏன்னா அதுல இனிப்பா இருக்குது. இனிப்பு டேஸ்ட். சரி என்னை கொஞ்சம் அப்படியே சாப்பிட விட்டீங்கன்னா பரவாயில்ல. செல்லம் செல்லம் வேற படுத்துருக்குது. செல்லம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுதான் நான் சாப்பிடணும். காலையில் போய் மசூதி போய் ஒரு முடிகேறி கட்டிட்டு வந்துடணுங்க. வாருங்க.